அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் புதன்கிழமையில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரம். இந்த எட்டெழுத்து மந்திரத்தை இப்படி சொல்லி பாருங்கள், பணம் மலை போல் குவியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது பணத்தை மட்டும் கிடையாதுங்க, 16 செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மந்திர ஜப முறை. பொதுவாகவே எந்த ஒரு மந்திர ஜபமாக இருந்தாலும் அதை சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல நாம் சொல்லும் பொழுது பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில நாளைய தினம் புதன்கிழமையில் வரக்கூடிய திருவோண நட்சத்திர திருநாள் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய மகாவிஷ்ணுவிற்கு மிகவுமே உகந்த நாள் எதுன்னு பார்த்தோம்னா புதன்கிழமை தாங்க. திருப்பதி வெங்கடாச்சலபதிக்குத்தான் சனிக்கிழமையில் விசேஷம். எல்லா நாளுமே பெருமாளை வழிபாடு செய்யலாம், இருந்தாலும் புதன்கிழமை ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். அதே போல பெருமாளுக்கு உரிய நட்சத்திரம் திருவோணம். இந்த வீடியோ பார்க்கிற நிறைய பேர் நீங்க திருவோண விரதம் இருக்கலாம். திருவோண நட்சத்திரத்திற்கு ரெகுலரா நீங்க விரதம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். நாளைய தினம் புதன்கிழமையில் திருவோண நட்சத்திரம் வருவதனால ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வழங்கக்கூடியவர் பெருமாள். சிவபெருமானுக்கு பஞ்சாட்சரம், முருகப்பெருமானுக்கு சடாட்சரம், அம்பிகைக்கு நவாட்சரம், அதே போல பெருமாளுக்கு அஷ்டாட்சரம். அவசர தேவைக்கு பணத்திற்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகள்ல நீங்க இருந்தாலும் சரி, இதை தவிர்த்து மற்ற எந்த விதமான கோரிக்கைகள் அல்லது தேவைகளாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எட்டெழுத்து அஷ்டாட்சர மந்திர ஜபத்தை நீங்க தவற விடாதீங்க. அனைத்து திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் அல்லது புதன்கிழமையில் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். இருந்தாலும் நாளைய தினம் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவதனால இந்த அற்புதமான நாளில் மந்திர ஜபம் செய்தால் பல மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இந்த மந்திர ஜபத்தை செய்யலாம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் தீட்டு நேரமாக இருந்தால் இதை நீங்க தவிர்த்துடுங்க. வீட்டிலிருந்து அல்லது கோவில்களில் இருந்தும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். வர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் இடத்துல உங்களுக்கு பிரேக் டைம் கிடைக்கும், கொஞ்ச நேரத்திற்கு யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டாங்கன்னா அங்கிருந்தும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். எந்த நேரத்துல இந்த மந்திர ஜபம் செய்யணும்னு பார்த்தோம்னா, நாளைய தினம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2023 புதன்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மந்திர ஜபம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்திலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம். மந்திர ஜபம் செய்ய போறவங்க கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். நாளைய நாள் முழுவதுமே நீங்க அசைவத்தை தவிர்க்கணும். திருவோண விரத நேரத்துல இந்த மந்திர ஜபம் செய்யறதுனால கட்டாயமாக அசைவத்தை நீங்க தவிர்க்கணும். தரையில உட்கார்றவங்க ஒரு விரிப்பு நீங்க போட்டுக்கோங்க. புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க மட்டும் நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு மந்திர ஜபத்தை சொல்லுங்க. கோவில்ல உட்கார்றவங்க மற்றும் வீட்டுல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எட்டெழுத்து அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை 108 times நம்ம சொல்லணும். எண்ணிக்கை ரொம்பவே முக்கியம். அதற்காக நீங்க வெள்ளை கொண்டை கடலை, டைமண்ட் கல்கண்டு அல்லது உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம். ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். மந்திரத்தை வாய் விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். மந்திர ஜபம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பெருமாளை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அதற்கு பிறகு 108 முறை இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய,
ஓம் நமோ நாராயணாய. நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சுலபமான மந்திரம் இது. நாளைய தினம் 108 முறை இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க சொல்லி பாருங்க. பெருமாளுடைய அருளால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும், உங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறும். 108 முறை இந்த மந்திர ஜபத்தை முடிச்சதற்கு பிறகும் பெருமாள் கிட்ட உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு இன்னொரு முறை நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. அவ்வளவுதாங்க இந்த மந்திர ஜப முறை. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.